மனிதர்கள் அல்லது வேறு ஏதாவது உயிரினங்கள் வாழ்வதற்கு இந்த பூமியை போல வேற ஏதாவது கோள்கள் இந்த பிரபஞ்சத்துல எங்கேயாவது இருக்குதா என்று தினம் தினம் அதிநவீன தொலைநோக்கிகள் உதவியுடன் அந்த சூரிய மண்டலத்திலையும் சூரிய மண்டலத்திற்கு அப்பால் உள்ள நட்சத்திர மண்டலங்களிலும் ஆராய்ச்சிகள் உலகம் முழுவதிலும் உள்ள அந்த வானியல் வல்லுநர்களால் நடத்தப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. இந்த ஆராய்ச்சியில ஒரு பகுதியாக 2009 மார்ச் மாசம் கெப்லர் அப்படின்ற அந்த ஒரு டெலஸ்கோப்பு அமெரிக்காவின் நாசாவினால வான்வெளிக்கு அனுப்பப்பட்டது. இந்த டெலஸ்கோப்பினுடைய முக்கியமான நோக்கம் அந்த ஸ்பேஸ்ல விண்வெளியில இருந்தபடியே ஏதாவது புதுசா நட்சத்திரம் இருக்குதா, ஏதாவது அந்த நட்சத்திரத்தை சுத்தி புத்தம் புதுசா ஏதாவது கோள்கள் சுற்று வருகின்றனவா அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தான் இந்த கெப்லர் தொலைநோக்கி டெலஸ்கோப்பினுடைய முக்கியமான நோக்கமே. அப்படி இந்த தொலைநோக்கினால கண்டுபிடிக்கப்பட்ட அந்த டேடி ஸ்டார் அப்படின்னு பெயரிடப்பட்ட அந்த நட்சத்திரம் இந்த வானியல் வல்லுநர்களுக்கு ஆச்சரியம் கலந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியது அப்படின்னு அது மிக இல்லை. அதற்கு காரணம் இந்த தொலைநோக்கி வெளிப்படுத்திய ஒவ்வொரு ஆதாரமும் அங்கு யாரோ இருக்கிறார்கள் என்ற எண்ணத்தை பல ஆராய்ச்சியாளர்கள் மத்தியில ஏற்படுத்தியது. என்ன ஆதாரத்தை இந்த கெப்லர் தொலைநோக்கி வெளிப்படுத்தியது? எத்தனையோ நட்சத்திரங்கள் இந்த சூரிய மண்டலத்திலும் அதையும் தாண்டி இந்த பிரபஞ்சத்திலும் இருக்கும்போது ஏன் இந்த இடத்தை மட்டும் வானியல் வல்லுநர்கள் வித்தியாசமாக அதுவும் யாரோ இருக்காங்க அப்படின்ற எண்ணத்துல நோக்க வேண்டும். அறிந்து கொள்ள தொடர்ந்து பயணிக்கிறது மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன? இந்த கெப்லர் டெலஸ்கோப்பினால கண்டுபிடிக்கப்பட்ட அந்த டாபி ஸ்டார் பூமியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 1400 ஒளியாண்டுகளுக்கு அப்பால இருக்கு. நம்ம சூரியனை விட கிட்டத்தட்ட 3 மடங்கு பெரிய அளவுல இருக்கிற இந்த டாடி ஸ்டார் சூரியன் வெளியிடும் வெப்பத்தை விட 3 மடங்கு அதிக அளவுல வெப்பத்தை வெளியிட்டு கொண்டிருந்த அந்த நிலைமையில 2011 அந்த வெப்பம் அத்தனையும் அப்படியே குறைஞ்சு போய் யாரோ வந்து மறைக்கிறது போல கிட்டத்தட்ட 12 மடங்கு 12-20 மடங்கு அளவு அதனுடைய வெப்பநிலை சுருங்கி போய் யாரோ கம்ப்ளீட்டாக அது வந்து மறைப்பது போல இந்த தொலைநோக்கி காட்டியது. வியந்து போன ஆராய்ச்சியாளர்கள் எப்படி அது சாத்தியம், அதீத வெப்பத்தை கக்கி கொண்டிருக்கும் இந்த நட்சத்திரம் அப்படியே திடீர்னு 15 மடங்கு அந்த வெப்பத்தை குறைத்துக் கொள்ளுகிறதுனா எது வந்து மறைக்கிறது அப்படின்னு ஆராய்ச்சியை மும்முனப்படுத்திய போது 2013 15% மறைக்கப்பட்ட அளவுல மறைக்கப்பட்ட அந்த நட்சத்திரம் கிட்டத்தட்ட 20-25% அந்த நட்சத்திரமும் அதிலிருந்து வெளிப்படும் அந்த வெப்பமும் மறைக்கப்பட்டது. இப்போ சூரிய கிரகணம் ஏற்படுகிறது அப்படிங்கும் போது ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு அந்த சூரியன் மறைக்கப்படுகிறது, அதுலேருந்து வர்ற வெப்பமும் தடுக்கப்படுகிறது. அதே போல சந்திர கிரகணம் வரும்பொழுதும் கொஞ்ச நேரத்துக்கு அப்படி மறைக்கப்படுகிறது. இல்லைன்னா இந்த சூரிய குடும்பத்திலேயே மிகப்பெரிய கோளா இருக்கிற அந்த ஜூபிட்டர் வியாழன் அந்த கோள் கூட இந்த சூரியனை அப்படி சுற்றி வரும்பொழுது ஒரு சில நேரங்களில் மறைக்கும். அந்த அளவே கிட்டத்தட்ட 1% தான், 1% தான் மறைக்கப்படும் அப்படின்ற நிலைமையில நம்ம சூரியனை விட கிட்டத்தட்ட 3 மடங்கு அளவு பெருசு இந்த நட்சத்திரம். அது மட்டும் இல்லாமல் இந்த நட்சத்திரத்தையே அப்படி 22% அளவிற்கு யாதோ ஏதோ ஒரு பொருள் அல்லது வேறு ஏதோ ஒன்று வந்து மறைக்கிறது. அப்படி மறைக்கப்பட்ட அந்த பொருள் நிச்சயமாக கிரகமோ அல்லது கோளோ கிடையாது. எனக்க கிரகமாகவோ கோளாகவோ இருந்தா நிச்சயமா 1% அல்லது 2% இவ்வளவுதான் மறைக்க முடியுமே தவிர 22% அளவிற்கு அப்படி பிரம்மாண்டமாக வந்து மறைக்கிற அளவிற்கு கிரகங்களை இந்த நட்சத்திரம் கொண்டிருக்கவில்லை. அது என்னவாக இருக்கக்கூடும் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்களுக்குள்ள நிறைய விவாதங்கள் எழுந்தன. இதற்கு ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் மற்றும் ஜான் டைசன் போன்ற பிரபலமான வானியல் வல்லுநர்கள் கொடுத்த விளக்கம்தான் ஆச்சரியத்தின் உச்சமே. இவர்கள் கொடுத்த அந்த விளக்கத்தை அப்படியே உங்கள் முன்பு வைக்கிறேன் நண்பர்களா. இன்றைக்கு நாம் வாழும் இந்த உலகத்துல மின்சாரம், எரிபொருள் போன்ற எல்லா விதமான தேவைகளுக்கும் பெரும்பாலும் இந்த இயற்கை வளங்களான நிலக்கரி அல்லது அந்த அணு ஆற்றல் அல்லது சூரியனிலிருந்து வெளிப்படும் அந்த வெப்பத்தை சோலார் எனர்ஜி போன்றவற்றை பயன்படுத்துறோம். ஒருவேளை இந்த நிலக்கரி அல்லது இந்த எரிபொருட்கள் பெட்ரோல் போன்ற எரிபொருட்கள் எதுவுமே இந்த பூமியில கிடைக்கல அல்லது தீந்து போச்சு அப்படின்ற நிலைமையில முழுக்க முழுக்க இந்த சூரியனிலிருந்து வெளிப்படும் அந்த சக்தியை சோலார் எனர்ஜியை மட்டுமே நம்பி இருக்க வேண்டும். இதே போன்ற நிலைமை தான் அந்த டாபி ஸ்டார் நட்சத்திர மண்டலத்திற்கு பக்கத்தில் இருக்கிற ஏதோ ஒரு கோளில் நடைபெற்றிருக்கிறது. அந்த கோளில நிச்சயமாக வேற்று கிரகவாசிகள், அதுவும் அறிவாற்றலில் மிகச்சிறந்திருக்கக்கூடிய வேற்று கிரகவாசிகள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடும். அவர்களுடைய அந்த மின்சாரம், எரிபொருள், வேறு ஏதாவது தேவைக்காக மிகப்பெரிய அளவுல சூரிய தகடுகள் போன்ற அமைப்பை கொண்டு கட்டுமானத்தை அப்படி அந்த நட்சத்திரத்தை சுற்றி ஏற்படுத்தி இருக்கக்கூடும். இப்படியாக அந்த நட்சத்திரத்திலிருந்து வெளிப்படும் அனைத்து ஒளி வெப்ப சக்தியை உறிஞ்சி அப்படி தங்களுடைய தேவையை பூர்த்தி செய்து கொள்ளுவாங்க. இவ்வளவு பெரிய கட்டுமானம் இந்த நட்சத்திரத்தை சுற்றி உருவாக்கப்பட்டிருக்கிறதுனால தான் இந்த பூமியிலிருந்தும் வானத்திலிருந்தும் அந்த டெலஸ்கோப் மூலமாக பார்க்கும் பொழுது இத்தனை பிரகாசமுடைய அந்த நட்சத்திரம் டாபி ஸ்டார் நட்சத்திரம் 22 மடங்கு அளவுல அப்படியே தன்னுடைய வெப்பத்தையும்
தன்னையும் மறைத்து கொள்ளுகிறது அப்படின்ற கோட்பாட்டை இவர்கள் முன்வைத்தார்கள். இவர்களால் முன்மொழியப்பட்ட இந்த கோட்பாடு டைசன் ஸ்பியர் அப்படின்ற பெயரில் அழைக்கப்படுகிறது. இதெல்லாம் நம்புகிற மாதிரியா இருக்கு? சூரியனை விட 3 மடங்கு பெரிய நட்சத்திரமா அது, அந்த நட்சத்திரத்தை சுற்றி அப்படியே ஒரு கட்டுமானத்தை ஏற்படுத்தியிருக்காங்களாம், அதிலிருந்து அப்படியே வெப்பத்தை உறிந்து கொள்ளுகிறார்களாம், இதுக்கு டைசன் ஸ்பியர் அப்படின்ற பேர் வேற வச்சிருக்கிறாங்களாம், ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் ஸ்டோரியில் வர்றது போல, இதெல்லாம் எப்படி சாத்தியமாகும் அப்படின்ற பட்சத்தில் இந்த கோட்பாட்டை உண்மையாக்குவது போல சைனா ஒரு காரியத்தை செய்திருக்கிறது. சைனாவில் இந்த நகர்ப்புறங்களில் இந்த மின்சார செலவை குறைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஸ்ட்ரீட் லைட், அந்த தெரு விளக்குகளுக்கு பதிலாக செயற்கை நிலவை 2020 அறிமுகம் செய்ய உள்ளது. அதாவது பூமியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 300-350 கிலோமீட்டருக்கு அப்பால ஸ்பேஸில் சூரிய தகடுகளால் ஆன அந்த கட்டமைப்பை உருவாக்க வேண்டியது. அந்த சூரிய தகடுகள் மேலே எப்பொழுதும் சூரிய ஒளி படும்படியான கோணத்தில் அது வைத்திருக்கப்படும். அப்படி சூரியனிலிருந்து பெறப்படும் இந்த தகட்டில் பெறப்படும் அந்த வெப்பம், சூரிய ஒளி பூமியிலிருந்து பார்க்கும் பொழுது அப்படியே ஒரு செயற்கை நிலவு போலவே தோற்றமளிக்கும். அதுவும் இந்த நிலவு, இந்த செயற்கையான முறையில் உருவாக்கப்படும் இந்த நிலவு சாதாரண நிலவை விட உண்மையாக இருக்கும் அந்த சந்திரனை விட 8 மடங்கு பெரிய அளவில் வெளிச்சத்தை அந்த பூமியில், அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 100-150 கிலோமீட்டர் தூரத்திற்கு அந்த வெளிச்சத்தை, பிரகாசமான வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியது. இப்படி உருவாக்கப்பட உள்ள இந்த செயற்கை நிலவு அடுத்த வருடம் விண்ணில் ஏவப்பட்டு அந்த பூமியினுடைய சுற்றுவட்ட பாதையில் மிகச்சரியாக பொருத்தப்பட உள்ளது. இப்படியாக ஒரே ஒரு செயற்கை நிலவு அல்ல, கிட்டத்தட்ட 3 செயற்கை நிலவுகளை உருவாக்க சீனா திட்டமிட்டுள்ளது. இந்த செயற்கை மூன் மிஷன் வெற்றி பெறும் பட்சத்தில் இந்த சீனா நாடு முழுவதும் உள்ள முக்கியமான நகரங்களுக்கு எல்லாமே ஒளி கிடைக்கும் வகையில் சூரிய வெளிச்சத்தை பயன்படுத்தி செயற்கை நிலவை உருவாக்கவும் திட்டமிட்டிருக்கிறார்கள். மனிதர்களாலேயே இப்படி ஒரு கட்டுமானத்தை, அதுவும் செயற்கை நிலவை அந்த ஒரு நாட்டை சுற்றிலும் வெளிச்சமாக 8 மடங்கு நிலவை விட பிரகாசமான அளவில் உருவாக்க முடியும் அப்படின்ற சூழ்நிலையில் அவர்களால் உருவாக்க முடியாதா? ஒருவேளை மனிதர்களை விட அறிவிலும் ஆற்றலிலும் தொழில்நுட்பத்திலும் அந்த புத்திசாலித்தனமான இருக்கிற அந்த ஏலியன்கள், வேற்று கிரகவாசிகள் இந்த டாபி ஸ்டார் பக்கத்தில் இருக்கிற கோளில் நிச்சயமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடும். அவர்களால் கட்டி எழுப்பப்பட்ட கட்டமைப்பு தான் இங்கிருந்து பார்க்கும் பொழுது நமக்கு மறைந்து அந்த டாபி ஸ்டாரை 22 மடங்கு அளவிற்கு வெப்பத்தை குறைக்க செய்கிறது அப்படின்ட்டு நிறைய அறிஞர்களின் கூற்றாகவே இருக்கிறது. இன்னும் வேறு சில அறிஞர்கள் இந்த டாபி ஸ்டாரை சுற்றி புழுதி படலங்கள் உண்டாகி இருக்கலாம், அப்படி இல்லைனாக்க எப்படி இந்த செவ்வாய் கிரகத்தை சுற்றி இந்த ஆஸ்ட்ராய்டு பெல்ட் அப்படின்னு சொல்கிற அந்த விண்கற்கள் சிதறி இருக்கிறதோ, அதுபோல விண்கற்கள் கூட சிதறி இருக்கக்கூடும் அப்படின்ற கூற்றையும் முன்வைக்கிறாங்க. ஆனால் இந்த கூற்றையும் நிறைய அறிஞர்கள் மறுக்கவே செய்கிறாங்க. எனக்கு இந்த விண்கற்களோ அல்லது இந்த புழுதி படலமோ சூழ்ந்திருந்தா அதெல்லாம் 1% அல்லது 2% அந்த அளவில் தான் மறைக்கக்கூடுமே தவிர, கிட்டத்தட்ட 20-25 மடங்கு அளவுக்கு வெப்பத்தை உறிஞ்சி மறைக்கும் திறமை பெற்றிருக்காது அப்படின்ற கூற்றையும் நிறைய அறிஞர்கள் சொல்கிறாங்க. எது அப்படியோ, புதிதாக ஒரு நட்சத்திரத்தை கண்டறிந்திருக்கிறது நவீன அறிவியல், அதை சுற்றி ஏதோ ஒரு கட்டுமானம் உள்ளதையும் ஒப்பும் கொள்ளுகிறது, அதற்கு டைசன் ஸ்பியர் என்ற பெயரும் வைத்து அழைக்கிறது. உண்மையாலுமே இப்படி ஒரு கட்டுமானம் அங்கே இருக்கிறதா? அப்படி கட்டுமானம் இருந்தால் யாரால் கட்டப்பட்டிருக்க கூடும்? இன்னும் இந்த பூமியில மட்டும்தான் உயிரினங்கள் இருக்கு, இந்த பிரபஞ்சத்துல வேற எங்கேயுமே உயிரினங்கள் இல்லை என்று நம்பிக்கொண்டே இருக்க போகிறோமா? இது போன்ற கேள்விகளுக்கு வருங்கால அறிவியல் ஆய்வும் அறிவியலும் மட்டுமே விடை கூற முடியும். நன்றி அன்பு உறவுகளே. மீண்டும் அடுத்த பகுதியில் மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன தொடர்கிறது. இணைந்திருங்கள் அன்பு நண்பர்களே.